Trinity Blessing High School. Admission open for LKG to Standard 9. No admission fee. Contact Trinity Blessing High School, 100 Feet Road, Mudaliarpet, Puducherry 4. Phone 9500817406. தமிழகம் மற்றும் புதுவையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படுமா எனவும் இவ்வாண்டு நீட் தேர்வு நடைபெறுமா என திராவிட முன்னேற்றக் கழகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில அமைப்பாளர் அன்பழகன் கூறுகையில், திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுது தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தாலும் வாக்களித்த மக்களுக்கும் நன்மை செய்வதை விட்டுவிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தொன்மை வாய்ந்த சரித்திரம் முக்கியத்துவம் ஆகியவற்றிற்கும் மற்றும் இந்திய அரசியலமைப்பிற்கும் எதிராக செயல்பட முயற்சிப்பதே வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் மத்திய அரசு என்றுள்ளதை ஒன்றிய அரசு என அழைத்து அரசியலமைப்பு சட்டத்தையே கேலி செய்யும் விதமாக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசை சிறுமைப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டு இந்திய ஒருமைப்பாட்டை திராவிட முன்னேற்றக் கழகம் சீர்குலைக்க செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பில் துணைநிலை ஆளுநரால் வாசிக்கப்பட்ட உறுதிமொழியை தவறாக சித்தரித்து தனது தவறுக்கு வலுசேர்க்க திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சிப்பதாகவும் இந்திய ஒன்றிய ஆட்சி பரப்புக்கு உட்பட்ட புதுச்சேரியின் அமைச்சராக பதவியேற்றுள்ள என்ற வாசகத்தையே தனக்கு வசதியாக திரித்து தனது தவறை நியாயப்படுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சிப்பது கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் என்றும் கூறியுள்ளார். இந்திய ஒன்றிய ஆட்சி பரப்பில் உள்ள புதுச்சேரி மாநிலத்திற்கான அமைச்சர்களும் சொல்லிட்டு படிக்கிறாங்க. இதை வந்து திமுகவினுடைய தவறை வந்து தொடர்ந்து நியாயப்படுத்துகின்ற விதத்தில் துணைநிலை ஆளுநர் மற்றும் அமைச்சர்களுடைய பதவி பிரமாணத்தை கொச்சப்படுத்துகின்ற விதத்தில் திமுக திட்டமிட்டு ஒரு தவறான ஒரு செய்தியை பரப்பி போகிறாங்க. ஒன்றிய ஆட்சி பரப்புன்னு சொன்னால் முதல்ல அவங்களுக்கு என்ன புரியுதா எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றிய ஆட்சி பரப்புன்னா கிராம ஆட்சி இருக்குது, உள்ளாட்சி இருக்குது, மாநில ஆட்சி இருக்குது, மத்திய ஆட்சி இருக்குது, இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒன்றிய ஆட்சி பரப்பு. இது வந்து அதாவது வந்து ஆட்சி பரப்புக்கும் அரசுக்கும் வித்தியாசமே தெரியாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு வந்து ஒரு டிராமாவை வந்து நடத்தி வராங்க. இந்திய ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆட்சி பரப்பில் கிராம ஆட்சி, உள்ளாட்சி, மாநில ஆட்சி, மத்திய ஆட்சி உள்ளதாகவும் அதை கூட புரிந்து கொள்ளாமல் மத்திய ஆட்சியை ஒன்றிய ஆட்சி என குறிப்பிடுவது தவறு என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சி பரப்பிற்கும் அரசின் பெயருக்கும் வித்தியாசம் கூட தெரியாமல் திராவிட முன்னேற்றக் கழகம் உளறுவதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த தவறான கருத்தை மத்திய அரசு உரிய விதத்தில் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், நீட் தேர்வு இந்த ஆண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ளதா என தமிழக முதலமைச்சர் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு மாநில அமைப்பாளர் அன்பழகன் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார். டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்தியா முழுவதும் நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு உரிய சட்டத்தை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும். இதை மறந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைவர் அழகிரி அவர்கள் அதிமுகவும் பிஜேபி தான் நீட் தேர்வை புகுத்துச்சுன்னு சொல்கிறார். அப்புறம் எதாவது வந்து அது வாயில் வரத்தை சொல்லிட்டு போகிறோம் நாங்கள். இந்த சட்டத்தை கொண்டு வந்தது நீங்கள் தான், காங்கிரஸும் திமுக தான். இன்றைக்கி வந்து இன்றைக்கி நீங்கள் இதை வந்து 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 நாங்கள் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க, அதை மூடி மறைக்கிறதுக்கு எவ்வளோ போய் சொல்லி உட்காந்துக்கிறீங்க. பெண்களுக்கான ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி.